பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உணவு திருவிழா இங்கே உகாண்டாவில் கம்பாலா மாநகரில் 2011 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, உகாண்டாவில் கம்பாலாவில் யுகாசேவா சாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்களால் வந்து நடத்திட்டுருக்காங்க. அந்த அமைப்பு மூலமாக ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது, உணவு திருவிழா இன்றைக்கி நடக்குது. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸான ஃபுட்டு இருக்கும், அதான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு இப்போ தான் மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய தமிழ் மக்கள் பார்க்கலாம், அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல்னால் நம்ம இந்தியன் ஃபுட்ஸு, நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஃபுட்டு வந்து நிறைய இதில் வச்சுருப்பாங்க, அதனால நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த அண்ணா தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, சமையல் திலகம் மாலிக் அண்ணா. ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாலட், இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. அடுத்து ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, இது ரெண்டுமே மாலிக் அண்ணாவோட ஸ்பெஷல் பிரியாணி. அடுத்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ், இது வந்து கீ ரைஸ். அடுத்து பரோட்டா, அடுத்து வந்து மட்டன் குருமா, அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ். இதுதான் வந்து சிந்தாமணி சிக்கன். இதுதான் மாலிக் அண்ணனோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு, சிந்தாமணி சிக்கன். அடுத்து வந்து கேத்தல் சிக்கன், இது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல். இது வந்து சிக்கன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை. இது வந்து சில்லி சிக்கன். அடுத்து பட்டர் சிக்கன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைத்தா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வெரைட்டிஸ். இப்போ பார்த்தது எல்லாமே. அடுத்து வந்து நம்ம வெஜ் வெரைட்டிஸ் என்ன வச்சுருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வெஜ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தயிர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தயிர் வச்சுருக்காங்க, ஊறுகாய் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து வெஜ்ஜு சாலட். அடுத்து பார்த்தீங்கன்னா மெதுவடை, நம்ம ஒரு ஸ்பெஷல் மெதுவடை. அடுத்து வந்து வெஜிடபிள் பிரியாணி. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பரோட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், இது வந்து சாம்பார். கண்டிப்பாக நம்ம ஒரு சாம்பார் இல்லாமல் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசம். வெஜிடபிள் குருமா. இது பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் கூட்டு. இது வந்து பன்னீர் மசாலா. அடுத்து பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி, இது வந்து தால் பருப்பு கறி. அடுத்து கன்னியாகுமரி ஸ்டைலில் அவியல் வச்சுருக்காங்க, இது வந்து தயிர் சாதம். அடுத்து இட்லிக்கு உள்ள சட்னி, அடுத்து தேங்காய் சட்னி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைத்தா. அடுத்து பைனாப்பிள் ஜாம், இது வந்து பாயசம், பாசிப்பருப்பு பாயசம். இப்போ சாப்பாடு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு வந்து உகாண்டன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா டெசர்ட்டு, இது வந்து கேரட் அல்வா. இது பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா, பாயாசம், அடுத்து கேரட் அல்வா. இதை சர்வ் பண்ணுறது யாருன்னா நம்ம ஷகில், ஷகில் அண்ட் ஹாரூன் அண்ணா. பவானே பவானே, தேவையா? இப்போ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டோம், நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி, பரோட்டா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிந்தாமணி சிக்கன், பட்டர் சிக்கன், மட்டன் சாப்ஸ், கீ ரைஸ், ஜாம். நாம் இப்போ ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்தாச்சு. ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து யுகாசேவா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸாக வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலோட கோஆர்டினேட்டர் அப்புறம் யுகாசேவாவோட எக்ஸ் சேர்மன் நம்ம கபூர் அண்ணாவை தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்க வந்து இப்போ இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை பற்றி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம அவங்கக்கிட்டேயே கேட்டுடலாம். அண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம கபூர் அண்ணான்னு சொல்கிறத விட கவிஞர் கபூர் அண்ணா அப்படின்னு சொன்னால் உகாண்டாவில் உள்ள எல்லாருக்குமே வந்து தெரியும். அவ்வளோ அழகாக தமிழ் பேசுவாங்க, நல்லா கவிதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்க தான் வந்து இந்த யுகாசேவா ஃபுட் ஃபெஸ்டிவலை பற்றி நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க. அனைவருக்கும் இணக்கம் நிறைந்த அன்பு வணக்கம். இப்போ நாமெல்லாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உணவு திருவிழா இங்கே உகாண்டாவில் கம்பாலா மாநகரில் 2011 ஆரம்பிக்கப்பட்டது. இது இதனுடைய நோக்கம் நம்ம கோட்டாரி இளங்கடை கச்சேரி ரோடில் இயங்கி வரும் உகாசேவா மருத்துவமனையினுடைய கட்டுமான பணிகளுக்காகவும் உபகரணங்கள் வாங்குவதற்காகவும் சில அதாவது மருத்துவ கருவிகள் வாங்குவதற்காகவும் இந்த உணவு திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1200 விருந்தினர்கள் வருகை தரக்கூடிய ஒரு மாபெரும் விழாவாக அனைவருடைய அதாவது எங்களுடைய உணவு குழுவில் கிட்டத்தட்ட 50 பேர்கள் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களுடைய அனைத்தினுடைய அந்த இறைவனுடைய மாபெரும் பேரருளாலும் அதுக்கு பிற உணவு குழுவினுடைய உன்னதமான உழைப்பாலும் இந்த மாபெரும் உணவு திருவிழா இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அதாவது நாங்கள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது 1996 உகாசேவா உகாண்டா சோசியல் எஜுகேஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்கிற அமைப்பு இங்கே ஆரம்பிக்கப்பட்டது.
ஏழை எளிய மக்களுக்காக பலதரப்பட்ட பல வகையான உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உணவு திருவிழா மாபெரும் வெற்றி அடைவதற்கு காரணம் அனைவருடைய ஒற்றுமை, அந்த உழைப்பு எல்லாமே ஒருங்கே அமைய பெற்றதனால் இங்கே நம்ம வெற்றிகரமாக இயங்கி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இந்த அமைப்பினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நமக்கு நன்கொடை வழங்கிய நிறுவனங்கள், அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் முதல் உணவு திருவிழாவிலிருந்து 1, 2, அடுத்த உணவு திருவிழா அதில் 3, 4, 5, 6 அது 50 தாண்டி இன்றைக்கு கிட்டத்தட்ட 75-80 நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 100 நெருங்கக்கூடிய நிறுவனங்கள் நமக்கு நன்கொடைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இலவசமாக உணவு சமைப்பதற்காக உணவுக்குழு உறுப்பினர்கள் தங்களுடைய நிதியளிப்பை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது சாத்தியமான, அதாவது எந்த ஒரு அமைப்பிலையுமே இது ஒரு சாத்தியமான விஷயமா என்றால் அது நமக்கு, அதாவது ஆராயப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். இதற்காக முதல் ஐந்து ஆண்டுகள் நம்மளுடைய அதாவது உணவுக்குழு, அதாவது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய இல்லத்தரசிகளும் நாமும் இணைந்து இந்த உணவை சமைத்து இந்த உணவு திருவிழாக்காக நாம் கொண்டு வந்தோம். முதல் 5 உணவு திருவிழாக்களில், அதன் பிறகு 6வது உணவு திருவிழாவிலிருந்து இன்று வரை ஊரிலிருந்து பிரபலமான கோட்டாறு இளங்கடை இடலாக்குடியிலிருந்து பிரபலமான சமையலாளர்களை நாம் இங்கே அழைத்து வந்து அவர்களுடைய கைவண்ணத்திலே பிரியாணி வகைராக்கள், அதாவது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கோழி வகைகளிலே 3-4 வகைகள், மட்டனிலே 3-4 வகைகளை நாம் சமைத்து இன்றைக்கு அழகான முறையிலே நாம் இன்றைக்கு அந்த உணவு திருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று கூட இப்போது கூட சமையல் திலகம் என்று அழைக்கப்படக்கூடிய மாலிக் அகமது இங்கே வருகை தந்துள்ளார்கள். அதாவது தமிழகத்திலேயே மிகவும் பிரபலமானவர், அதாவது அவருடைய சமைப்பு பல்கலைக்கழகத்திலேயே பயின்று அந்த வித்தைகளை கற்றவர்கள் ஏராளமானவர்கள் இன்றைக்கு ஊரிலேயே சமைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு பலருக்கு அவர் குருவாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய நேர்த்தியான கைவண்ணத்திலும் உள்ளத்திலே உதிக்கக்கூடிய அந்த எண்ணத்திலும் அவருடைய கைப்பக்குவம் நம்மளுடைய நாவுகளை எல்லாம் ருசியினால் நீராட்டுகிறது என்றால் என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்கள் தமிழுக்காகவே உங்ககிட்ட நாங்கள் பேச வந்தோம். இவங்க தான் யுகாசேவாவோட தலைவர் வாஹிதண்ணா. எம் எஸ் சலீம் அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யுகாசேவாவோட வைஸ் சேர்மன். சாகுல் அண்ணா தான் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி. சாதிக்கண்ணன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸரர். வைஸ் சேர்மன் எம் எஸ் சலீம் அண்ணாவும் இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணா, இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த உணவு திருவிழாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்கும், அது எங்களுக்கு நல்லா பிடிக்கும். அது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிரியாணிக்காக தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி யுகா சேவா பற்றி சொன்னதுக்கும் ஃபுட் ஃபெஸ்டிவலை பற்றி சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி அண்ணா. இல்லை, நீங்கள் வந்து விதவிதமான வகைகளுக்கு மேலே நம்ம இன்றைக்கி சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அது எல்லாரும் விரும்பி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே, அதனால் 5 உணவு திருவிழாக்கள் முடிந்து 6, 7, 8, 9 4 உணவு திருவிழாக்களில் சமையல் புயல் அலி அக்பர் இங்கே வருகை தந்து மிகவும் அழகாக அருமையான முறையில் அவர் நாவுக்கு ருசியாக சமைத்து தந்தார். இப்போது வந்திருக்கும் சமையல் திலகம் மாலிக் அகமது அவர்கள் சமையல் புயல் அலிவுடைய குரு என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருங்கிணைப்பாளர் என்கிற அறிமுகத்தை எனக்கு கொடுத்தீங்க, அதில் உள்ள உணர்வுகள் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு தந்தை ஒரு மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் நடத்துவதற்காக அனைத்து காரியங்களையும் நிகழ்த்தும் போது குடும்பத்தில் அனைவருக்குமாக எல்லா இலாகக்களையும் அவர் பிரித்து கொடுத்து ஒவ்வொரு பணிகளையும் அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அந்த பணிகளை அவர்கள் செய்தாலும் கூட அந்த தந்தைக்கு தன்னுடைய மகள் அல்லது மகனுடைய திருமணம் எப்படி நடக்குமோ அது நல்ல மாதிரியாக நடக்க வேண்டுமே, அதற்கு இறைவன்
ஆசி வழங்க வேண்டுமே என்கிற உணர்வு எப்படி இருக்குமோ ஒரு தந்தைக்கு, அது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் இருப்பதை நான் உணர்கிறேன். நிச்சயமாக நான் உணர்கிறேன், ஒரு தந்தையே போன்ற ஒரு உணர்வு எனக்கு உணர்வு அந்த அது ஏற்படுகிறது. அந்த உணவு திருவிழாவினுடைய நான் எந்த பணிகளையுமே நான் செய்யவில்லை, எனக்காக அனைத்து பணிகளையுமே என்னுடைய உணவுக்குழு உறுப்பினர்கள் எனது அன்பிற்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அவர்கள் மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளராக நான் பணியாற்றினேன் என்று சொல்வதை விட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதே மிக பொருத்தமாக அமையும் என்று நினைக்கிறேன். இதற்கு முன்னதாக 10 ஆண்டுகள் நான் தலைவர் பதவியிலே இருந்தேன். அப்போது கூட என்னை சுற்றி அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுமே எனக்கு வழங்கிய ஒரு மாபெரும் ஆதரவும் அந்த அன்பும் ஒரு ஒற்றுமையும் அந்த மாபெரும் உழைப்பு தான் என்னை அதில் அமர வைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ஃபெஸ்டிவலில் உள்ள ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி நடந்த வேலைகள் மற்றும் ஊர்லேருந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக வந்த சமையல் திலகம் அண்ணன் மாலிக் அண்ணங்கிட்டே நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோ வந்து அடுத்து வரும், கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.